நாட்களே கேள்விகளாயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் காந்திய அடையாளத்தை தன்வசமாக்க முயற்சிக்கிறதா பாஜக அரசு இந்த தலைப்பில் தான் இன்றைய விவாதத்தை தொடங்க இருக்கிறோம் இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக பாஜக சார்பாக திரு அரசகுமார் அவர்கள் அரங்கத்திற்கு வந்துள்ளார் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக லெனின் அவர்கள் நம்முடைய வந்துள்ளார் அவரையும் வரவேற்கிறோம் வணக்கம் சார் சொல்கிறாருன்னு சொல்கிறோம் அதாவது பாஜக அரசு பல இடங்களில் காந்தியடிகள் குறித்தும் காந்தியினுடைய கொள்கைகள் குறித்தும் கடுமையாக விமர்சித்திருக்கீங்க ஆனால் தேவையான இடங்களில் மட்டும் உங்களுக்கு எங்கே நற்பெயர் கிடைக்கணுமோ உங்களுக்கு எங்கே விளம்பரம் கிடைக்கணுமோ அந்த இடத்துல காந்தியை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு அதற்கு முன்னதாக சகோதரர் அவர்களுக்கு மோசடித்தனம் என்கிற கண்மையான வன்மையான ஒரு வார்த்தை உபசரித்த காரணத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் திமுகவிடம் பதினைந்தும் பத்தும் இருபத்தைந்து கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு கூட்டணியில் சேர்ந்ததை விட பாஜக பெரிய மோசடித்தனம் செய்துவிடவில்லை என்கிற கருத்தை நான் கடுமையாக பதிவு செய்கிறேன் ஒன்று இரண்டாவதாக கோட்சேவை பற்றி பேசினார் கோட்சே முதன் முதலாக கற்ற பாசறை இந்து மகாசபை அந்த இந்து மகாசபையினுடைய தலைவர் சோம்ராத் சோம்நாத் சாட்டர்ஜியுடைய தந்தை அவர் பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் எம்பியாவும் தேர்வு செய்யப்பட்டார் என்பதையும் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒருவேளை கம்யூனிஸ்ட் சிந்தாத்த சிந்தாந்தத்தில் இருக்கிற போது அவருக்கு கொலை செய்கிற அளவுக்கு உணர்வுகள் ஊட்டப்பட்டதோ என்கிற அச்சம் எங்களுக்கு வருகிறது இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் தான் அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆர்எஸ்எஸை விட்டு வெளியேறி க புது இயக்கத்தை துவங்குகிறார் துவங்குகிற போது ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக இருக்கிறேன் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார் அதையும் கடந்து அவர் நான் வெளியேறிய போது வெளியேறுவதற்காக அவர் சொல்லப்பட்ட காரணம் ஆர்எஸ்எஸ் மென்மை போக்கை கையாளுகிறது ஆர்எஸ்எஸ்சிடம் அந்த வேகமான செயல்பாடுகள் இல்லை ஆகவே இந்த ஆர்எஸ்எஸ்லே நான் இருந்து பயனில்லை என்றுதான் சொல்லி நான் புது இயக்கத்தை துவங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியாக நாற்பத்தி ஆறில் அவர் அவர் நாற்பத்தி நாற்பத்தி எட்டில் நம்முடைய காந்திஜி அவர்களை அவர் சுட்டு கொள்ளுகிற போது கொலை செய்கிற போது நீதிமன்ற விசாரணையில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதற்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் சம்பந்தம் இல்லை குறிப்பாக யாரிடமும் ஆலோசனை நான் பெறவில்லை யாரும் என்னை தூண்டவில்லை எனக்கு அவசியமும் நீங்கள் வெளியே வரவே முடியாதுங்க ஏன்னா அவர் அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்ல விளக்கம் கொடுக்க வேண்டியது என் கடமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக என்னுடைய கடமை அப்பொழுது நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்தில் சொன்னது மட்டுமல்ல நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆர் எஸ் இந்த கொலை சம்பவத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று அது மட்டுமல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் இதற்கு சம்மந்தம் இல்லை என்று அவர் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொன்னார்ல ஆர் எஸ் எஸ் வந்து மதவாதம் ஆர் எஸ் எஸ் வந்து இந்துத்துவா கொள்கை எல்லாம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் சைனாவுக்கும் இந்தியாவிற்கும் போர் மூண்ட போது ஆர் எஸ் எஸ் களம் நின்று பணி பணியாற்றி வெற்றியை படுத்தி கொடுத்ததில்லை அவர்களுக்கு பங்கு என்பதற்காக அறுபத்தி இரண்டில் குடியரசு தின அணிவகுப்பில் அழைக்கப்பட்ட அமைப்பு ஆர் எஸ் எஸ் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அழைக்கப்பட்ட அமைப்பு ஆர் எஸ் எஸ் ஏன்

காந்தியினுடைய அடையாளத்தை பாஜக தன்வசமா அப்படிங்கறது அவனுடைய அடையாளத்தை அவருட மோசடின்னு சொன்னதுக்காக இந்த விவாதமா எது

பிரதமர் எதை பேசினாலும் அதை அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கறது ஆனா இதை பாத்துற முடியாது பாஜக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு

பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து காந்தியடிகளை பற்றி விமர்சனங்கள் பல விமர்சனங்களை வச்சுட்டு இப்போ வந்து காந்தியனுடைய கொள்கைகள் காந்தியுடைய சிந்தனைகளை நிறைவேற்றும் சொல்றீங்களே எப்படி அதான் உங்க கேள்வி எப்போ விமர்சிச்சோம் காந்தியடிகளை என்ன விமர்சிச்சோம் நீங்க சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றேன் அடுத்த நகருக்கு நம்ம சொல்லுங்க இல்ல அதாவது நீங்க நீங்க காலத்தில ரொம்ப தெளிவா ரெண்டே வரிகளை சொல்லிட்டாரு நீங்க ஏற்கனவே என்கிட்ட கேள்விக்கு கூட இது ஒரு சரியான விளக்கமா இருக்கலாம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு போனா நீங்க காந்தியை தான் வந்து காந்தி பெயரை தான் உபயோகிச்சுக்கிறீங்க ஆனா உள்நாட்டுல காந்திக்கும் காந்தியத்துக்கும் எதிரான கொள்கை நேரடியாக சொல்லணும் அப்படின்னா நாதராம் கோட்ஸேவை வந்து நீங்க தூக்கி பிடிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து காந்தியை பற்றி பேசுவதை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பார்வை தான் அப்படின்னு அவர் நியாயப்படுத்தியிருக்கார் அதாவது காங்கிரஸ்காரங்கள்கிட்ட அதிகபட்சமாக அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது உதாரணமாக இல்லை சார் அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்க இல்லை நீங்கள் கேட்கறத மட்டும்தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பிரதர் எல்லாம் தான் சொல்லணும் நாங்கள் உதாரணமா அவர் போய் மன்னிப்பு கேட்டார் இவர் போய் மன்னிப்பு கேட்டார் காங்கிரஸ் வரலாறு சொன்னால் கேவலப்பட்டு போகும் காந்திக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை காந்தி இவங்கெல்லாம் காந்தி காந்தி கிடையாது ஆனால் இவங்க பயன்படுத்துகிறப்புறம் காந்தி இதுவே பெரிய மகா மோசடி நாட்டு மக்களை ஏமாத்துறது ஏன்னா காந்தியினுடைய பாரம்பரியம் இவங்க வந்த மாதிரி இருக்காங்க ஒன்று ரெண்டாவது சுதந்திர போராட்டம் சுதந்திர தாக்கம் சுதந்திர வேட்கை இதில் வந்து எத்தனையோ வீரர்கள் இதில் வந்து பயன்பட்டுருக்க செயல்பட்டுருக்காங்க ஈடுபட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தரை பாராட்டுறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம டெப்தா போக விரும்பலப்ப அவர் கேள்வி என்னென்னா வெளிநாட்டில் போனாக்க காந்தியை புகழ்ந்து பேசுகிறோம் இந்தியாவில் காந்தியத்துக்கு எதிர்பார்க்கணும் இந்த முஸ்லீம்ஸ் இதெல்லாம் சொன்னார் வெஸ்ட் பெங்கால் கூட சொன்னார் நல்லா தெரியும்னா சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஊடுருவ ஊடுருவலை தடுப்பதற்காக இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்காக இது வந்து களையப்படுது வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக பங்களாதேஷில் இருந்து அதிகமான தீவிரவாதிகள் வந்து ஊடுருவாங்க அப்படி ஊடுருவறாங்க அப்படிங்கிறதுக்கு கணக்கில் இல்லாத அக்கௌண்டிங்கே இல்லாத லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே ஊடுருவிருக்காங்கிறதான் குற்றச்சாட்டு அது சம்மந்தமான நடவடிக்கைக்கும் இவர் முஸ்லீமுக்கு ஒன்று கிறிஸ்டியனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்துக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குறீங்க கொள்கை உங்களுடைய கொள்கை சொல்லிட்டு வர்றேங்க என்னைக்காவது காங்கிரஸ்

நாங்கள் அதை நேரடியாகவே ஒத்துக்கிறோம் காந்தியை எங்கே புகழ்ந்து பேசணுமோ அங்கே புகழ்ந்து பேசுகிறோம் தேவையான இடத்துல புகழ்ந்து பேசுகிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது அதித்ஷகுமார் சார் நான் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காந்தியினுடைய கொள்கை வேறு பாஜகவினுடைய கொள்கை வேறு அப்படின்னு இருந்தால் கூட நாங்கள் இந்தளவு விமர்சித்திருக்க மாட்டோம் உங்களுடைய கொள்கை முழுக்க முழுக்க காந்தியடிகளுடைய கொள்கைக்கு எதிரானது அதனால தான் நான் இவ்வளோ விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற காந்தியடிகள் கொள்கைக்கு எதிராக இருக்கா ஆதரவாக இருக்கான்னு காங்கிரஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் காந்தியை படங்காட்டிக்கிட்டு காந்தியினுடைய பேரையே காந்தின்ற ஒரு இதையே வந்து அவங்களுடைய ஃபேமிலி நேமே எடுத்து இவங்க காந்தி காந்தியாக்குனவங்க இல்லை சொல்லணும்ல நான் அதனால் காந்திக்கு இவங்க ஒன்றும் பெரிய காந்தியை பற்றி இவங்க புகழ்றதோ நாங்கள் இகழதுங்கெல்லாம் இவங்க கருத்தை நாங்கள் ஏற்றுக்க இல்லை காந்தியை பற்றி உள்ளூரில் பேசாமல் வெளியூரில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு யுஎன் வந்து காந்தியினுடைய பிறந்தநாள் நிகழ்வை வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்கு அதே போல் வந்து நெதர்லாந்தில் வந்து திருவுருவ செலவைக்கிறாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு காந்தியை வந்து இருங்கள் சார் அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னா நரேந்திர மோடிங்கிற ஒரு தகுதியான ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கிறதுனால மகாத்மா காந்தியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மகாத்மா காந்தியை போக வேண்டிய பிறந்த நாள் பிறந்தால் சர்வதேச இல்லை சர்வதேச காந்தியடிகள் வந்து ஆட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே கொண்டாடப்படாரு அதே வேற விஷயம் ஆனால் இவங்க வெளிநாட்டில் போய் காந்தியை பற்றி பேசி தான் நாங்கள் என்னமோ மார்க்கெட்டிங் தேடுற மாதிரி சொல்லிட்டுருக்காங்கல்ல இங்கே வந்து ஆட்சி வந்தபோதே தூய்மை இந்தியா காந்தி சொன்னது அதை சொல்லும் மகா மாநாட்டுக்கு வரவங்கெல்லாம் அதிகாலையில் எழுவதற்கு முன்னாலே எழுந்து கழிவறைகளை சுத்தம் செய்வார் காந்தி என்று அவ்வளோ உயர்வாக சொல்லப்பட்டவர் அவர் அதெல்லாம் தூய்மை இந்தியா காந்தி சொல்லி கொண்டு வந்து அதே போல் பார்த்தி சுதேசி இயக்கம் இன்னைக்கு மேக் இன் இண்டியாவாக இருக்கிறது சுதேசி இயக்கம் இடையில ஒன்றே ஒன்று சொல்ல பொருளாதாரத்தை சொல்லி பெட்ரோலை பற்றி சொன்னார் அவருக்கு புது புது புதுசாக பொருளாதாரம் அவருக்கு தெரிலன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெட்ரோல் வந்து மத்திய அரசனுடைய வரி அதிகமாக இல்லை மாநில அரசனுடைய வரி வரி அதிகமாகலாம் அவர் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு சொன்னார்னால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பெட்ரோல் ஒன்று சொல்கிறாரு நாங்கள் ஒன்றுனா சொல்லுவோம் அது பொருளாதார விவாதமாக மாறி போயிடும் அதனால் இது வரலை பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழே போய் கிடக்குங்கிறாரு பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் ஒரு வாதம் வைங்க வந்து சொல்கிறேன் என்னென்ன மேலே கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய கொள்கை தான் இன்றைக்கு கதர் இன்றைக்கு கதர் வந்து பொதுத்தன்மையில் இருக்கிற பொதுத்துறையில் இருக்கிற அனைவரும் பயன்படுத்துணுங்கிறது மட்டும் இல்லாமல் கதர் வந்து எத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே கதர் உற்பத்தியாளர்கள் கீழே கிடந்தாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி பெரிய அளவில் அவங்களுக்கு லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கி இன்றைக்கு கதரை வந்து எந்த அளவில் முன்னேற்றம் கொண்டு போயிட்டுருக்குன்னு தெரியும் அடுத்து வந்து

இந்த நம்மளுடைய நாட்டில் முன்னணி நிறுவனமான ஒரு ஒரு மோட்டார் நிறுவனம் ஆறு லட்சத்தி முப்பத்தாயிரம் வாகனத்தை கடந்தான்னு தயாரிச்சாங்க ஆறு லட்சத்தி முப்பத்தாயிரம் வாகனத்தை விற்றாங்க இந்த வருஷம் போன மாதம் வரைக்கும் ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வாகனத்தை விற்றுருக்காங்க அவங்க ஏழு லட்சத்தி முப்ப ஐம்பதாயிரம் வாகனம் தயாரிக்கிறதுக்கு அவங்க ஒப்ப ஒப்பந்தம் பண்ணி தயார் நிலையில் இருந்தாங்க அவங்க தயாரிக்க முடியாமல் போனது காரணம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சுக்கு பிறகு பிஎஸ் ஃபோர் அந்த வாகனம் அந்த தயாரிப்பு இன்ஜின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க வந்து பிஎஸ் ஃபோரு

இந்திய நிறுவனம் இந்திய பணத்தில் நீங்க இந்தியர் இந்திய இந்திய தூத்தோடு இருக்கக்கூடியவர் இந்திய பணத்தில் தானே ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் எதில் பண்றீங்க டாலரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அந்நிய செலவாணி ஒவ்வொன்றா இதில் போகுது இம்போர்ட்டை அதிகமாக்கிட்டு எக்ஸ்போர்ட்டை குறைச்சிக்கிட்டே வருது உங்க ஆட்சி காலத்தில் அப்போ எப்படி அந்நிய செலவாணி பேலன்ஸ் இருக்கும் அப்போ இதெல்லாம் பிரச்சனை அப்போ இதெல்லாம் காத்திரமாக வருது அதனாலதான் இப்போ தங்கத்தின் விலை ஏறுவது பணமதிப்பு பண மதிப்பு

அடிப்படையில் பாஜக வந்து ஊழல் செஞ்சது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்ல நீங்க மோடி அப்படின்னாலே வளர்ச்சி அப்படிங்கற தான் ஆட்சிக்கு வந்தீங்க இப்ப அது எதுவுமே மக்கள் ஏமாத்தி விட்டுமா இல்ல நீங்க எல்ல இவரு சொல்றதை ஏத்துக்கறோம் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டோம் அதுக்கான பதில நீங்க மக்கள் மக்கள் கேக்குறாங்க அதுக்கான பதில் சொல்லுங்க வளர்ச்சிங்க நீங்க கேக்குறீங்க வளர்ச்சிங்க வளர்ச்சிங்க பாருங்க பாருங்க ஒரு நிமிஷம் வெயிங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய முதலைகள் லட்சக்கணக்கான கோடிகளை அமிக்கி வச்சிருந்தாங்க